கேஸ்கேட் ஃபார்மல் அண்ட் செமி ஃபார்மல் ஷர்ட்ஸ். உங்க பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அனைத்து முக்கிய கடைகளில் வாங்கி மகிழுங்கள். சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் எம்எல்ஏ பதவியை பறிக்குமாறு அம்மாநில ஆளுநருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஹேமந்த் சோரனின் உதவியாளர் பங்கஜ் மிஸ்ரா மீது சுரங்க ஒதுக்கீட்டில் ஊழல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விசாரணையின் போது ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமான வேறு சிலரும் கண்டறியப்பட்டனர். அவர்களுக்கு நிலக்கரி சுரங்க ஊழலில் உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சட்டத்துக்கு புறம்பான பண பரிமாற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக பங்கஜ் மிஸ்ரா மற்றும் அவருக்கு நெருக்கமானோரின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று அமலாக்கத்துறை அதிரடி ஆய்வு மேற்கொண்டது. அப்போது 13.32 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாது ஹேமந்த் சோரனின் உதவியாளர் பிரேம் பிரகாஷ் வீட்டிலிருந்து 2 AK-47 துப்பாக்கிகளையும் 60 குண்டுகளையும் கைப்பற்றிய அமலாக்கத்துறை பிரேம் பிரகாஷை கைது செய்துள்ளனர். இதையடுத்து சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் எம்எல்ஏ பதவியை பறிக்குமாறு அம்மாநில ஆளுநருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது.